ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று திறனாய்வாளர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். டாட்டா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது, ஒரு பிரபலமான மனிதருடைய மரணம்ங்கிறத இந்தியா முழுவதும் எல்லா அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிப்பது ஒரு மரபு. ஆனால் டாட்டாவுடைய மரணத்துக்கான விஷயத்தை நான் அப்படி பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச முற்போக்காளர்கள், ஒரு வலதுசாரிகள், ஆட்சியாளர்கள், இப்போது சராசரியான மக்கள் எல்லோருமே வந்து டாட்டாவுடைய மறைவை வந்து என்ன இருந்தாலும் இவர் வந்து ஒரு நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இரங்கல் போட்டாங்க. கார்ப்பரேட்லே இவர் ஒரு நல்ல கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம், கார்ப்பரேட்டை எதிர்மறையாக தான் பார்த்த சொசைட்டியில் நல்ல கார்ப்பரேட் அப்படிங்கிறாங்க. தொழிலாளர்களை கொண்டாடிய முதலாளி, இப்படியான கோணத்தில் டாட்டாவை இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுதந்திர இந்தியாவில் முதல் விமர்சனமே இந்த நாடு என்ன தொழிலாளர்களுக்கான நாடா இல்லை டாட்டா பிர்லாவுக்கான நாடா அப்படிங்கிற விமர்சனத்துடன் ஒரு விமர்சனம் வந்தது. இந்த நாடு கடைசியில் விடுதலை யார் கிடைச்சிருக்குன்னா டாட்டா கையில் தான் நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்களே ஒழிய உழைக்கும் தொழிலாளர்கள்ட்ட இல்லைங்கிற விமர்சனம் வந்தது. இந்த ரெண்டு விதமான பார்வை, அவருடைய மரணம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நின்றுருக்கு. ஒன்று வந்து முதலாளிகள் இருப்பான், அவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்மெண்ட் வந்து தொழிலாளி, தொழிலாளர்கள் யூனியனும் முதலாளியும் ரெண்டு இரு துருவங்கள் ரெண்டு சேராது. ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதலாளி இல்லைன்னா முதல் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்ற கதை தான் இது, சரியா? ஆனால் இதில் வந்து கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சுன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா முதலாளிகள் இல்லைன்னா தொழிலாளிகளே கிடையாது. தொழிலாளிகள் எல்லா காலத்துலேயும் எல்லா நாட்களையும் கூப்பிட்டா வேலைக்கு வர்றதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான். சண்டைக்கு வருவான், சண்டை கூப்பிட்டா வருவான், சும்மாவே வருவான், சம்பளம்லாம் கொடுக்க வேணாம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு நாட்டுக்கு சண்டை அப்படின்னு, எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த மன்னனோட பொண்டாட்டியை தூக்கிட்டு வரணும், அவள் சூப்பர் ஃபிகராக இருக்கான்னொன்னே தூக்கிட்டு வர்றதுக்காக வீரவேல் வெற்றிவேல் நீவீங்க ஒரு 10,000 பேர் கிளம்பி போவான். ரெண்டு பேரும் மோதி பாதி பேர் சேர்த்து பாதி பேர் தாலி எடுத்துருவாங்க. கடைசியில் அவளை இவன் தூக்குறானா இல்லை இவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போகிறானான்ற போர்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெத்த தாயே வந்து அண்ணன் தம்பி, அண்ணன் பொண்டாட்டிக்காக சண்டை போட்டவன்லாம் இருக்கான், ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. கடைசியில் அவங்க தாயே வந்து உனக்கு பால் கொடுத்த மாறு போய் நான் அறுத்து எரியிறேனா இல்லையா, போகிற நிறுத்திங்களா இல்லையாடான்ற மாதிரி சண்டை போட்டெல்லாம் போகிற நிறுத்திருக்காங்க. இது வந்து நீங்கள் காலங்காலத்துக்கு ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு எங்கிட்டு போகிறான் என்ன பண்ணுறான் எதுவுமே அவனுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு விஷயத்த வீரமாக நினப்பான், இறங்கி அடித்து எதுக்காக சண்டை போடுறேன்னே தெரியாது. பாண்டியனுக்கு சோழனுக்கு சண்டை வருதுன்னு வைங்க, பாண்டிய நாட்டை எதிர்த்து மன்னர் சண்டைக்கு போகிறாரு, வேலை தூக்கிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி ஓடுவாங்க, சண்டை ஓடு சேர்த்துருவான். அதில் வீரம் இருக்குது, அதில் எல்லாமே வரும். கடைசியில் பார்த்தா இன்னொரு, ஏன்னா மன்னருக்காகவும் கடவுளுக்கு அடுத்தவர் தான் மன்னர்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தொழிலாளர்கள் வர்றான், தொழிலாளர்கள் வரும்போது என்ன பண்ணால் இருப்பான், எந்த வேலை சொன்னாலும் பார்ப்பான். இது ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி வருது இல்லை, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ரொடக்ஷன், இதை இவன் வாங்குகிறான், இதை இவன் விற்கிறான், இதுக்கான மெஷினை அவன்கிட்ட நீ வாங்கணும், இதுக்கான ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவனை வேலைக்கு சேர்த்து அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்றலாம் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் ஒரு 250 வருஷம் 300 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தாக தூக்கிட்டு போய், நீங்கள் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, இது இப்போ நேற்று கிடையாது, காலங்காலமாக உள்ள ஒரு வரலாறை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு கரிகால் சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரிகாலன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லணை கட்டுறான். கல்லணை கட்டும்போது இது நம்ம ஏரியாவில் நடந்தது. கல்லணை கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, அப்போ இவனோட ஆட்சி கீழே தான் சோழ நாடு இருக்குது, அப்படி பார்க்குறேன் டேம் கட்டணும்னு பிளான் பண்ணிக்கிறான். பண்ணவுடனே கூட்டு மந்திரிகள் கூட என்னையா பண்ணலாம், ஆள் பார்த்தா நம்ம ஊருக்காரனை வச்சு கட்ட விட்டுனா பாதி பேர் வரமாட்டானே வேலைக்கு, இவ்வளோ கஷ்டப்படுற வேலையெல்லாம் நம்மால் பா, ஏன்னா அப்போ சோழ நாடு சோறுடைத்துன்ற மாதிரி பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அது அந்த காலகட்டத்தில். அப்போ என்னன்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறான், பக்கத்தில் தீவு இருக்குல்ல அதுதான் இலங்கை, தீவில் போட்டை எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் அள்ளி போட்டு போட்டில் கொண்டாந்து இங்கே கட்டி போட்டு அடிமையாக்கி அவனை வச்சு வேலை வாங்கிக்கலாம். நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா, போங்க தூக்கிட்டு வாங்க. அதனால ஒரு 10 போட்டை எடுத்துகிட்டு பெரிய போட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த சிங்கலாம் இருக்கான்ல, நீங்கள் பாவம் அப்பாவி மீன் பிடி கிராமத்தில் இருக்குல்ல, அங்கே போய் போட்டை நிறுத்துகிறாங்க. சரி யாரோ வர்றாங்கன்னு பார்த்தா திமுன்னு ஒரு 200-300 பேர் இறங்கி வந்து
பொம்பளைங்களை குழந்தைகளை மட்டும் விட்டுவிட்டு நான் இலங்கையில் அங்கே நின்றுட்டுருப்பான். இல்லை பூரா மாற்ற கொடுத்து ஏறா வண்டியிலன்னு ஏற்றி ஒரு 1000 பேரை கடத்திட்டு அங்கே சிங்களர்கள் சிங்களர்கள் சிங்களத்தீவு அது. ஆம்பளை பொம்பளைலாம் ஐயோ அப்பா நான் அலற ஐயோ என் புருஷன் தூக்கிட்டு போகிறான், என் பிள்ளைய தூக்கிட்டு போகிறான், என் மகனை தூக்கிட்டு போகிறான். ஏன்னா இவங்க 200 பேரில் போகிறான், ஆயுதங்கள்லாம் வலுவாக வச்சுருக்கான், பயங்கர சண்டை போடுறா, அடித்து ஏத்துறா ஏத்துறான்னு சொல்லி ஒரு 2000 பேர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து கட்டப்பட்டது தான் எது, நம்ம கரிகால் சோழன் கட்டின கல்லணை. இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல். வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னா எங்கேயாவது கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அடி வெளுவெல்னு வெளு தூக்கிட்டு போய் சாட்டையை வச்சு அடித்து காட்டுறா எல்லாத்தையும் சொல்லி ஒரு வேலை சோறை மட்டும் போட்டு இது சோறோ தண்ணியோ கூட கொடுத்து வேலை வாங்குவேன். அங்கிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் என்ன அப்படின்னா கொஞ்சம் படித்த வேலைக்காரனாக இருக்கானா, அவன் போய் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் போய் அப்படியே இதாக இருப்பான், இல்லை குரங்கு மாதிரியே இருக்கான்னு அந்த காலத்தில் அள்ளி போடுறான்னு சொல்லி அடித்து அவங்களை ஏற்றி கொண்டு போயிடுவேன். கப்பலில் ஏற்றி கொண்டு போய் நேராக நெல் வெட்டுறது, புல் வெட்டுறது, இந்த இது இப்போ கரும்பு வெட்டுற தோட்டத்துக்கு இதுக்கெல்லாம் அடிச்சுட்டு போய் சோறும் போட மாட்டாங்க. அவன் செத்தாலும் கணக்கு கிடையாது, அவனை அப்படியே அள்ளி கொண்டுருவாங்க. அங்கே பொம்பளைகளை மட்டும் விட்டு கொடுத்துட்டு போட்டு கொண்டுருவாங்க. அவன் அங்கேயே புருஷன் போனவன் எங்கே கூட்டு போகிறான்னு யாருக்கு தெரியும், இல்லை தாய்க்கு பாங்கனா எங்கே கூட்டு போகிறான்னு தெரியாது. அப்படியே அங்கேயே இருந்து வேலை பார்த்து செத்து போயிடுவான். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கேரண்டியில் இதுதான் இருந்ததை. யூனியன்கள் வருது, யூரோப்பில் போராட்டங்கள் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணனா சோறு போடுறான். நீங்கள் இந்த பாலா படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டு போய் 2 வேளை பரதேசி 2 வேளை சோறு போடுவான். நடந்தே கூட்டு போவான், 4 பூரா அவன் சொல்கிற வேலையை பார்க்கணும், சோறு போடுவான், அவ்வளோதான். காசெல்லாம் தரமாட்டான். அது ஒரு காலம். அதற்கப்புறம் கூலின்னு ஒன்று கொடுக்கணும்னு ஒன்று வருது 18ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டு ரெண்டில். நாணயம்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு காசா, பாலா அருமையாக அந்த படத்தை அந்த சீனை பண்ணியிருப்பாப்புல. இந்த ஹீரோ போய் மரம் வெட்ட போவான், அவன் இடத்துல மரம் வெட்ட போனால் அவன் ஒரு லவ் பண்ணுவான். லவ் பண்ணோடனே அவன் லவ்வர் என்ன பண்ணுவான், சும்மா இல்லாமல் இவனை செருப்படி வாங்க வைக்கணும்ல, அதுதானே காதல். என்ன அப்படின்னா ஒழுங்காக சோத்தை போட்டு தின்னுட்டு இருந்தவனை போய் இவர் காசு சேர்த்தா தான் நம்ம கல்யாணம், நீ வேலை பார்த்து காசு சம்பாதிக்க பாரு அப்படின்னோடனே காசு யார்கிட்ட போய் கேட்குறேன்னு வேலை பார்க்குற எல்லாம் காசு வாங்கிட்டான்னு சொல்லி விட்டுரு, தூண்டி விட்டுருவா. நல்லது தான், அது ஒரு புரட்சி தானே. அங்கே போய் போய் மரம் வெட்டிட்டு சாயந்தரமாக கஞ்சி ஊற்றுவாங்க, அவ்வளோதான். மரம் வெட்டினீங்கன்னா ஒரு கோவிலையில் கஞ்சி, அந்த கடைக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவனா காட்டுவாங்க. மற்றவொடனே ஐயா வெட்டிட்டேடா சார், அந்த அவன் கஞ்சி குடிச்சு போடா அப்படின்னு, கஞ்சி வேணாம் அங்கே காசு கொடுங்கன்னு. அவன் என்னது காசா, கஞ்சி இருக்குன்ற என்னை ஏற்று பேசியா, காசு கேட்குறியா பிச்சைக்கார பயலே, இந்த வந்தன கொன்னே விட இல்லை எனக்கு கஞ்சி வேணாம் அங்கே காசு கொடுங்கன்னு. இறங்கி வந்து கட்டை எடுத்து பாலா பாணியில் உண்மையிலேயே அவனை போட்டு அடித்து சாவடின்னு அதுதான் அடித்து குத்து இரும் கொலை இருமா போட்டு காசாடா நான் கேட்குற நீ அவ்வளோ திமுட்டு வந்துச்சான்ற காலம் ஒரு காலம். அது வந்து தேயிலை தோட்டம் அதில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் வருது, மில்லெல்லாம் கட்டுறாங்க, பஞ்சு மில்லு வருது, அப்புறம் மெஷின் செய்கிற மில்லு இப்போ ஜெர்மனிலலாம் நிறையா வருது, லண்டனில் இங்கிலாந்தில் வருது. அங்கே வந்து என்ன பண்ணுறான், அப்போ நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது வேலைக்கு ஆள் வேணா, நம்ம மாதத்துக்கு ஏதாவது ஒரு கூலி, வாரத்துக்கு ஒரு கூலி கொடுக்கணுன்றாங்க. முதல்ல சாயந்தரம் கூலி கொடுக்குறது அத்தை கூலின்மை, அதுக்கப்புறம் வாரத்துக்கு வாரம் கொடுப்போம், அப்புறம் மாதம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதம் ஆச்சுன்னா இந்த அப்போ எப்போ கொடுக்கலான்னா 1ஆம் தேதி கொடுத்துடலாம், 12 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறம் யூனியன்கள் வருது, மக்கள்லாம் திரள்றான். யூனியன் வந்தோடனே 12 மணி நேரம்லாம் பார்க்க முடியாது, ஒரு மனிதன் 8 மணி நேரம் தான் உழைக்க முடியும். ஒரு 3ஆ பிரித்தோம்னா, ஒரு நாளை 3ஆ பிரித்தோம்னா 8 மணி நேரம் தூங்குறான், 8 மணி நேரம் வேலை பார்க்குறான், மீதி 8 மணி நேரம் அவனுக்கு அவன் முடிச்சிருக்க நேரத்தில் அவன் ஏதாவது அவன் குடும்பத்துக்குன்னு வேலை பார்க்கணும்ல, கம்பெனிக்கே வேலை பார்க்குறான். சாயந்தரம் போனால் பிள்ளை பூட்டியை பார்க்கணும், பேசணும் வைக்கணும், பொண்டாடிகிட்ட பேசணும் வைக்கணும். இது ஒரு 8 மணி நேரம் முழிச்சிருக்கான், இன்னொரு 8 மணி நேரம் தூங்குறான்னு பிரிச்சிட்டாங்க. 3 8ஆக பிரிச்சிட்டாங்க. பிரித்து 8 மணி நேரம் வேலைன்னா அதுக்கு அமெரிக்காவில் பெரிய போராட்டம் நடக்குது, அதெல்லாம் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்கு. இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியும் வருது, லண்டனில் வருது, எல்லாம் வருது. அதுதான் இந்தியாவிலே வருது, எல்லா இடத்துலையும் வருது, புரியுது அவங்களுக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி முடிஞ்சு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த மாதிரியான காலகட்டத்தில் உருவாகிறது தான் ஜம்சத்ஜி டாட்டா. ஜம்சத்ஜி டாட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்சி, அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு வினோதமான ஒரு இனம், ரொம்ப மைனாரிட்டி. அங்கே இஸ்லாமுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அங்கேயும் துரத்தி விடப்பட்டு
ஆனால் அதே மாதிரி தான் தொப்பி போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நெருப்பு கடவுளாக வணங்குவான், குளிரில் இருக்கவன். அது ஒரு கான்செப்ட், அது குளிரில் இருக்கவன் நெருப்பை கடவுளாக வணங்குவான், வெயிலில் இருக்கவன் தண்ணியை கடவுளாக வணங்குவான் இப்படின்னு. இந்த மாற்றி மாற்றி மனிதர்கள் அந்த காலத்தில் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இருப்பான். சூரியனை வணங்குறவன் இருப்பான், சுண்ணாம்பு வணங்குறவன் இருப்பான், அப்புறம் மலையை வணங்குறவன் கடவுளன்னு எது எதுக்கு பயப்படுறானோ அதை வணங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது இவர்கள் அங்கேருந்து துரத்தப்படுறாங்க. இவர்கள் அறிவாளிகள், வித்தியாசமாக அந்த காலத்தில் வித்தியாசமாக திங்க் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேர். அங்கேருந்து அப்படியே வந்து பாகிஸ்தான் வழியாக வராங்க. வந்தால் நேராக அந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நிலப்பரப்பை தாண்டி கடலை தாண்டி வரக்கூடிய அடுத்த நிலப்பரப்பு எது அப்படின்னா பாம்பே, இயற்கையான போர்ட்டு. குஜராத்து இயற்கையான போர்ட்டு அந்த பக்கத்தில். அதுக்கப்புறம் கீழே இறங்கினா கொச்சின் போர்ட்டு, அதை விட்டிங்கன்னா கன்னியாகுமரி போர்ட்டு. இந்த பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட போர்ட் இருக்குது. ஆனால் அக்கறையில் பெரிய ஊரெலாம் இல்லை, புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோடு போட்ட மாதிரி பிடிச்சிங்கன்னா நேராக பேங்காக் வரும், ஸ்ட்ரெயிட்டாக கடல், கடலில் கடலுக்கு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஏறினீங்கன்னா கடலை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா பேங்காக்கு, தாய்லாண்டோட தலைநகரம். அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த காலத்தில். ஏன்னா அதுக்கு அடுத்து அப்படி டவுனில் இறங்குனீங்க அப்படின்னா ஸ்ரீவிஜயா கிங்டம், அதில் தான் மலேசியா சிங்கப்பூரில் இப்போ தானே பிரித்தாங்க, 100 வருஷம் இருக்குது. இவங்க பூராமே என்னென்னா பின்தங்கிய மக்களாக இருக்கான். பெரிய அறிவுபூர்வமாகவோ அந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சி அடையாத இது, அங்கே வந்து பெரிய வளங்கள் இல்லை அந்த காலகட்டத்தில். அதை தாண்டி பின்னாடி போனீங்கன்னா தான் சைனா. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா உலகத்தையே டச் பண்ணி போகலாம். அந்த பக்கம் சைனா, தமிழ்நாடு இருக்குது, போனால் பேங்காக்கு. அது ஒரு துண்டு தான், இந்தோனேஷியான்றது ஒரு பெரிய கோமணம் மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். அதில் தான் பாலி அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா சிங்கப்பூர் மலேசியா இப்போ உள்ள நாடுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு கேப் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ராஜராஜ சோழன் போனால் அந்த கேப். அதை தாண்டி நிலப்பரப்பில் தாண்டி போனீங்கன்னா மேலே போனால் தான் சைனா. அந்த பக்கம் போனால் பூராமே கடல், ரொம்ப வாஸ்ட்டு. இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணாலே இப்படி டவுனில் இறங்கினா ஆப்ரிக்கா, கொஞ்சம் இதாக போனால் ஏமன் ஓமன். இந்த பக்கம் வாய்க்கால் வழியாக போனீங்க அப்படின்னா சவுதி அரேபியா, அரபு நாடுகளில் செழிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இஸ்ரேல் வரைக்கும் வருது. அப்போ பயங்கர செல்வாக்கு செழிப்பு உள்ள ராஜ்யங்கள் பூராமே இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, தாய்லாந்து பக்கம் இந்தோனேஷியா பக்கம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா எல்லாம் வர்றவன் போகிறவன் வியாபாரம், தங்க கடத்துல கஞ்சா கடத்துறவன் எல்லாம் அந்த காலத்திலேருந்து நேராக பாம்பேக்கு தான் வருவாங்க, பாம்பேயோ குஜராத். அப்படி வந்தவர்கள் தான் இந்த டாட்டா, டாடா ஃபேமிலியை அந்த அதுக்கு முன்னாடியே வர்றாங்க, வந்து குஜராத்தில் குடியேறுறாங்க. குடியேறினதுக்கப்புறம் அவர்கள் வியாபார தொடர்பானவன், அந்த காலத்திலேயே வந்து அங்கேருந்து 400-600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கானா, அப்போ தெளிவானவன் தானே அங்கேருந்து வருவான். மித்தவன் கூலி தொழிலாளி அங்கேயே இருந்து விவசாய வேலை பார்த்து அங்கேயே செத்து போயிடுவான். அப்போ அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் மைக்ரேஷன் போக முடியும். அப்போ அப்படி வந்தது தான் இந்த ஜம்ஷெட் டாட்டாவோட ஃபேம். அதுக்கு முன்னாடி டாட்டா ஃபேமிலி, டாட்டான்றது ஒரு ஊர், எதுக்காக இவர்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வளர்ச்சிக்கு, சுதந்திர இந்தியாவோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா டாடா ஃபேமிலி தான் அப்படின்றதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. குஜராத்திகள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் அதானினாலேயோ அம்பானினாலேயோ எவனுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஒரு தொழில் பண்ணுவான், அந்த தொழில்னால நமக்கு பிரயோஜனம் இருக்குது. இப்போ ஜியோ வச்சுருக்கான் அப்படின்றதுனால ஜியோ ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம், புரியுதா அவங்களே? அதில் ஆட்டையை போட்டு 80% பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு கம்மியான ரேட்டு கொடுத்தா கூட அவனுக்கு 80% லாபம் இருக்கும், புரியுதா அவனுக்கு? அதானினால் எவனுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இந்த நாட்டுடைய வளங்களையும் இதையும் நம்ம காசையும் இந்த வட்டி காசையும் பேங்கில் இருக்க காசை தான் கொள்ளையடிச்சிட்டு போய் அவன் வளர்த்து விட்ருக்காங்க. ஆனால் டாட்டாக்கும் ஏன் மக்கள் கொண்டா, டாட்டா வந்து மக்கள் தலைவன், மக்கள் முதலாளி. அதானி அம்பானி மக்கள் முதலாளி கிடையாது, அரசின் முதலாளி, அரசு ஆட்டையை போடுறாங்க. டாட்டாவும் நேருவோட ஆளுன்னு தானே சொல்கிறாங்க? நேருவோட ஆளோ அது வேறு விஷயம்,
நீங்கள் நேர்வோட ஆள் அப்படின்னா அப்புறம் வந்து ஆளுங்கட்சியில் எவன் மன்னனாக இருக்கானோ, இது எல்லா காலகட்டத்துலேயும் முதலாளிகள் ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் முதலாளிகள் பயப்படுவான், வீக்காக இருந்தான்னா முதலாளிகள் வீக்காக இருந்தான்னா முதலாளிகள் மன்னனுக்கு பயப்படுவான், இது எல்லா காலத்துலேயும் உண்டு. இப்போ டாட்டா வந்த உடனே, டாட்டா எதனால் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விமானத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒரு நிறுவனமாக அதை ஆக்கி, பல சில நாடுகளில் இன்னும் விமான போக்குவரத்தே கிடையாது, இத்தனை வருஷம் விமானம் கண்டுபிடிச்சி 125 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் விமான போக்குவரத்தே, அரசு விமான போக்குவரத்தே இல்லை. அதை கொண்டு வந்து ஒரு டாட்டா இன்றைக்கி அரசு விமான போக்குவரத்தை இல்லாமல் ஆகினது மோடிஜி. புரியுதா உங்களுக்கு? இந்தியா என்கிற மிகப்பெரிய நாட்டில் அரசு விமானத்துறையே இல்லாமல் பண்ண நாசகாரர்கள் இந்த இவங்க பிஜேபி. வந்ததுக்கப்புறம் இருந்த ஒரு விமான நிறுவனத்தையும் நடத்த முடியாமல் திருப்பியும் டாட்டாட்டையே விற்றுட்டாங்க, உலகம் உருண்டன்னு காட்டுற மாதிரி. ஸோ ஜம்ஷெட்ஜி டாட்டா இருந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்தியர் ஆரிஜின் கிடையாது, ஆனால் அவங்க வந்து 200 வருஷம் 300 வருஷம் ஆச்சு, பிட்டு சேர்த்துக்கிறாங்க, பிட்டு சேர்த்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சேர்த்துனா சண்டையெல்லாம் போடல, எவனும் பணக்காரன் சண்டையை கத்தி எடுத்துகிட்டு போயெல்லாம் குத்த மாட்டான். அவன் என்ன வழியில் மூவ் பண்ண முடியுமோ, பணக்காரனுக்கு பணக்காரனாக தான் பார்ப்பான், பிரிட்டிஷ் முதலாளிகளை இவனை முதலாளியாக தான் பார்ப்பான், அறிவுசார் முதலாளிகளை இவனும் அவனை முதலாளியாக பார்ப்பான். அதை பார்த்துட்டு பிஸ்னஸ் ரீதியாக தான் மோடி ஜெயிப்பானே தவிர கத்தி எடுத்துலாம் சண்டை போட மாட்டான், பிரிட்டிஷ்காரன் நான் எதுக்குறேன் அவனை குத்தி கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு முட்டாள்தனாது. அப்போ வந்து ஸ்டார் ஹோட்டலை கொண்டு வர்றது, யார் வயசை கொண்டு வந்தது, ஜேஆர்டி டாட்டா அவரோட மகன் ஜம்ஷெட்ஜியோட பேரன் ரைட்டா, ஜேஆர்டி அவர் விமானத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இவங்களோட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எப்படி வல்லரசு நாடாக மாறுது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு தர்றாங்க, இல்லை வல்லரசாக போக போகுது, இந்தியா வந்து பார்த்தா அமெரிக்கா பயப்படுது, மோடிஜியை பார்த்தோன்னே உக்ரைன் அதிபர் வந்து பயப்படுறான்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த ஆயுதங்களும் ஏற்கனவே இருந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் தான் நம்மளை நிற்க வச்சுருக்கு. இப்போ அமெரிக்கா ஏன் நம்பர் ஒன் நாடு அப்படின்னா, ரிசர்ச் அவங்க கையில் இருக்குது. அவன் வந்து நடக்குதோ நடக்கலையோ அடுத்து 10 வருஷம் கழித்து என்ன ஆகும், 20 வருஷம் கழித்து என்ன பண்ண போகிறோம், 30 வருஷம் என்ன பண்ண போகிறோம்னு அதுக்கு பெரிய அமௌண்ட்டை போட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பான். எவன்லாம் ரிசர்ச் பண்ணுறான்னா அவன் தான் அவுடேட் ஆகாமல் இருக்க முடியும். எவன் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான், இவ்வளோ தான் நமக்கு தெரியும், இதை வச்சு புலப்பு ஓடலான்னா 1 வருஷம் கூட புலப்பு ஓட்ட முடியாது. நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அடுத்தடுத்து போக முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ரிசர்ச்ன்றது இந்தியாவில் கிடையாது, மிகப்பெரிய ஃபெயிலியர் எதுனா ரிசர்ச் இந்தியாவில். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அணு உலையிலையும் ஸ்பேஸ் சயின்ஸ்லேயும் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம். விக்ரம் சாராபாயோட ரோல் அது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாயாக வந்து தகரம் வாங்கி வெல்டு வைக்க முடியாது, அவர் காசு கொடுக்கணும், அவர் அங்கீகரிக்கணும். அதற்கான ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தது யாருன்னா, ஜம்ஷெட்ஜி டாட்டா. இதுதான் வந்து மித்த தொழிலதிபருக்கும் டாட்டா ஃபேமிலிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பெங்களூரில் டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொந்த காசில் ஆரம்பிக்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்லாம் ஆரம்பிக்கலை, எந்த தொழிலதிபர் ஆரம்பிப்பா வருமானம் வராமல் ஒரு விஷயத்தை. புரியுதா உங்களுக்கு? வருமானம் வராது, 40-50 வருஷம் கழித்து இது யூஸ் ஆகும், இந்த நாட்டுக்கு யூஸ் ஆகும், நமக்கும் யூஸ் ஆகும், பெரிய லாபம்லாம் வராது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் இறங்குறான் பார்த்தீங்களா, அதுதான் டாட்டாக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு பெங்களூரில் ஆரம்பிக்கிறாங்க டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அது வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பேஸ், அதுதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக மாறி இருக்கு இப்போது. அதையும் டாட்டாட்டு வந்து அட்டையை போட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட், இந்திரா காந்தி காலத்தில் அதுக்கப்புறம் அட்டையை போட்டாங்க. அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதிலிருந்து வந்த சயின்டிஸ்ட் தான் இதில் இருக்கான். நீங்கள் விக்ரம் சாராபாய்க்கு முன்னாடி இருக்க அவரோட சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பேயில் உள்ள டாட்டாவோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. அது போ அது வந்து ரிசர்ச்சுக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச்சை ஆரம்பித்து வச்சதே அவங்க தான். அதே மாதிரி ஃப்ளைட்டு, இப்போ இன்றைக்கி வந்து விமானம் தான் பெரிய போக்குவரத்தாக இருக்குது, இது ஆரம்பத்திலே கொண்டு வந்தது அவங்க தான். இப்படி வந்து இந்தியா இன்றைக்கி வந்து பல இடத்துல வலுவாக இருக்குது அப்படின்றக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் பணத்தை தாண்டி டாட்டா. அது போக என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டா கேன்சர் இன்ஸ்டியூட் எவனா ஆரம்பிப்பானா, நஷ்டம் ஒரு சேவை நோக்கோடு வருது. ஆமாம், தேசத்தின் வளர்ச்சி சேவை நோக்கம். அப்போ என்னென்னா, டாட்டா கேன்சர் இன்ஸ்டியூட்டை வந்து பாம்பேயில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டில் போய், நார்த் ஈஸ்ட்னால் எந்த வருமானமும் எந்த லாபமும் கிடையாது, எந்த அரசியல்வாதியும் காங்கிரஸ்காரன் 50 வருஷமாக ஆண்டான், நார்த் ஈஸ்ட்டுக்கு ரோடு கூட போடல.
ஏன்னா அவன் ஒரு எம்பி தான், அவனை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது. அந்த நான் இங்கே செத்தா என்ன இருந்தா என்ன, பவர் பாலிடிக்ஸில் எங்களுக்கு நீ தேவையே தேவையில்லைன்றதுனால தான் அவன் விட்டுட்டான். இவங்க வந்து செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறான்னா இவன் மத ரீதியாக அவனை மாற்றி சைனாவோட பஞ்சாயத்துக்காக இவங்க செய்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? செய்கிறது வந்து என்னென்னா வே சுயநல நோக்கத்தோடு இவன் செய்கிறான். அவன் அந்த நோக்கமும் இல்லை, எதுவுமே செய்யலை காங்கிரஸ்காரன். ஆனால் அதே டாட்டா வந்து அசாமில் டாட்டா டீ இருக்குது, வால்பாறையில் இருக்குது டாட்டா டீ. ஏன்னா இன்றைக்கி யாரோ ஒருத்தர் பெரிய அறிவாளி எழுதியிருக்கார், காடுகளை எல்லாம் அழித்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து இடத்த குத்தகைக்கு எடுத்து அந்த இதெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா அதனால் மழை வரலையா, ஆற்றுல தண்ணி வரலையா, எல்லாம் தேயிலை தோட்டமாக ஆக்கின ஒரு டாட்டா, அவர்களை இப்படி போல்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் எழுதுவாங்க. அது அவர்களுடைய கருத்து. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டாடா டி எஸ்டேட்டில் அசாமில் இருக்குது. அசாமில் இருக்குன்றதுனாலே என்ன பண்ணுறாருனா, அந்த மக்கள் கேன்சர் நிறையா வருதுன்னு சொல்லி அங்கே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் மட்டும் 5 ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க. 2 ஹாஸ்பிட்டலு இல்லை, அந்த அந்த மருத்துவமனைகள் உபரி நோக்கத்தோடு இல்லை, லாப நோக்கத்தோடு இல்லை. லாப நோக்கத்தோடு எதுங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டை போய் தொடங்குறான்? புரியுதா? இப்போ உள்ள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கணக்கில் வராது. ஏழைகளுக்கு இப்போ தொடங்குறாங்க, பாம்பேயில் ஏழைகளுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. ஏழைகள் கேன்சர்ந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு, அதனால தானே டாட்டாவை போல்றாங்க. மக்கள் காசு வாங்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு இருந்தால் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் சும்மா போய் கட்டியிருந்தாலே ஸ்கேன் பண்ணி கேன்சர்ன்றான். அந்த மாதிரி இருந்தால் டாட்டாவே மதிக்கிறாங்க. இப்படி வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு ரிசர்ச்சுக்காக பெரிய அளவு தொண்டாற்றி வருமானம் வரலனாலும் பரவாயில்ல. இதை விட தாண்டி என்ன அப்படின்னா, டாட்டா குழுமத்தில் இந்த ரத்தன் டாட்டா இருக்கக்கூடிய காலத்தில் தன் சம்பாத்தியத்தில் வருஷ வருஷம் 60%-70% வந்து ஏழைகளுக்கு செஞ்சிருவாங்க. அதுபோக இவங்க தொழிலாளர்களுக்கு கேட்காமே போனஸ் யாரையுமே வேலையை விட்டே அவர் அனுப்புனதே இல்லையா. ஒரு கம்பெனியில் ஒரு அளவுக்கு இன்டர்வியூ வச்சு சேர்த்துடுறாங்க, அவன் அவுடேட் ஆனாலும் சரி அரைகுறை வேலை பார்த்தாலும் சரி, அவனை கடைசி வரைக்கும் அவன் ரிட்டையர்ட் ஆகிற வயசு வரைக்கும் அவனை வேலையை விட்டே துரத்த மாட்டான். ஏன்னா அவனாக போனால் தான் உண்டான். இதுதான் டாட்டாவோட ஸ்பெஷாலிட்டி. வேலைவாய்ப்பு உறுதி, வேலை வாய்ப்பு உறுதின்றது வேறு. அது உங்களை சுரண்டதுக்காக உங்களை கூப்பிட்டு போய் பஞ்சு எடுக்க விடுறதும் தேயிலை பறிக்க விடுறதும் வேறு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்காகவும் அரசாங்கத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் வாழ்ந்தது தான் டாட்டாவோட குடும்பம். ஜம்ஷெட்ஜி டாட்டாவில் தொடங்கி அவர் வந்து தாஜ் ஹோட்டலில் வாங்கினார், வெள்ளைக்காரன் உள்ள விட மாட்டேன்ட்டான். அந்த ஹோட்டலை வாங்கி வெள்ளைக்காரனே வேலைக்கு சேர்த்து அவனே சல்யூட் அடிக்க வச்சு ஓனர் ஆனவர் தான் ஜம்ஷெட்ஜி. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பித்தது அவர் தான், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, டாடா கேன்சர் இன்ஸ்டியூட்டு, இதெல்லாம் ஆரம்பித்து கல்விச்சாலைகளை நிறுவி நம்ம ஆட்கள்னால் அதில் போட்டு காசு எடுப்பான். இது நல்ல பிஸ்னஸ்ஸு. கேன்சர் வந்ததுன்னா சும்மா போகிறவனை கூட கூட்டு ஏதாவது கல்லில் கட்டி வந்துச்சுனா கூட கூட்ட அறுத்து ஒரு 50 லட்சத்தை வாங்கிடுவாங்க. அதை பண்ணாமல் உண்மையால் கேன்சர் பேஷண்ட்டை காப்பாற்றுனது டாடா குடும்பம். இன்றைக்கி வந்து ஏர் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் சரி ஏர் சயின்ஸும் சரி ஸ்பேஸ் சயின்ஸும் வளர்ந்துருக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தது டாடா குடும்பம். அதனால தான் மக்கள் வந்து இயற்கையாகவே டாடா மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்காங்க. எங்கெல்லாம் ரஜினிகாந்த் போலையோ அவன் நல்லவன் நீங்கள் நினச்சிங்க. இவர் போலையா ரஜினி? இப்போ அம்பானி குடும்பத்தில் யாராக இறந்துட்டாங்கன்னா இவர் அங்கே இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு வாரிசு இருக்குல்ல, நாளைக்கு இவருக்கு உதவி செய்வாங்க. மகன் இருக்கா, மகள் இருக்கா? இப்போ டாட்டாவுக்கு யாருமே இல்லைன்னு இவர் செத்துட்டார். இவர் செத்துட்டாருன்றக்காக சாவுக்கு போய் என்ன ஆக போகுது பலன்? அதனால் போக மாட்டாங்க. அப்போ இந்த சுயநலவாதிகள் எங்கெல்லாம் போக மாட்டானோ, எங்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறானோ அவெல்லாம் தீய சக்தின்னு வச்சுங்க. எங்கெல்லாம் போய் போக மாட்டாங்களோ அவரெல்லாம் நல்லவர். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக்கில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? தெரியும். கொடுத்த காசு குத்தாட்டம் போட்டாங்கன்னா தன்னோடய ப்ரெஸ்டீஜு தன்மானத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, இல்லை போய் எங்கேயாவது வேறு மாநிலத்தில் போய் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னாலே அவன் சுயநலம் வைத்துட்டு பயன் அர்த்தம். எங்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கானோ அவர்கள் நல்லவர்கள் அர்த்தம். அதை நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ டாட்டாவுக்கு வந்து அடுத்த வாரிசு இல்லை, அவர் தொழிலுக்கு வாரிசு இருக்குன்னா கம்பெனி அவர்கள் எல்லாமே தத்தெடுத்துடுவாங்க. தத்தெடுத்தால் 3 பேர் இருக்காங்க ஏற்கனவே, ஒரு பையன் இருக்கான் இப்போது. அவன் வந்து அடுத்த வாரிசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் சிஇஓவாக இருக்கான். அது மாதிரி வாரிசுகள்னால் அவருக்கு நேரடியாக கல்யாணமே ஆகலை, அப்புறம் எப்படி வாரிசு வந்தால் தப்பால் போயிடும்? திருமணத்தில் உடன்பாடு இல்லை அவருக்கு. உடன்பாடு இல்லையான்றது அவருக்கு தாங்க தெரியும். அவர் எதனால் கல்யாணம் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டா? அவருக்கு ஒரு காதலி இருக்குது, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
ஒரு நடிகையை காதலித்தாருங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. நம்மளா பிட்ட போட முடியாது, நம்மளா சொல்ல முடியாதுல்ல. செய்தித்தாளில் வந்துச்சு. செய்தித்தாளில் வர்றதெல்லாம் உண்மையாயிருமா? அவங்களே வந்து அதாவது அப்படி ஒரு செய்தி வந்ததாக சொன்னாங்க. அவர் காதலிச்சதாகவும் அப்புறம் கடைசி நேரத்தில் வேணான்னு விட்டதாகவும் ஒரு பழைய காதல் இருந்தது. அந்த நடிகை கூட இப்போ இதுக்கு வந்து இப்போ மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாதுன்னு அறிக்கை விட்டாங்கன்னு சொன்னாங்க. நடிகை பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவரை மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியலன்னா ஏன் அந்த அம்மா கல்யாணம் பண்ணலன்னு ஒரு கேள்வி வரும்ல. இவ்வளோ நல்ல மனிதன் நீ ஏமா இப்படி ஏமாத்தினேன்னு எல்லா ஒரு ஆளாளுக்கு ஒரு கதையை விடுவாங்க. அவர் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவரை கேட்டால் தான் தெரியும். சரியா? இப்போ வாரிசுனா தத்தெடுக்கிறது தான். தத்தெடுக்கிறது அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்க இருந்தால் கூட, ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தாலும், ஒரு மூணு பிள்ளைய அக்கா அண்ணன் தங்கை அவங்க அந்த வாரிசுகள் மாதிரியும் இல்லையா? இவரே ஒரு பையன் தானே, ஒரு அண்ணன் வந்துருக்கிறான். அந்த காலத்துலேயே ஒரு பையனோட பாட்டியிருக்காங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஈட் எஃப் அண்ட் டைன்னு ஒன்று இருக்குது, சாப்பிடு இரு செத்துரு, இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய இது. அவன் என்ன பண்ணுவான், இருட்டானா இப்போ அவனுக்கு ப்ரொடக்டிவிட்டியை தவிர வேறு எதுவும் தெரியாது. காலையில் கஞ்சி களையத்தை எடுத்துகிட்டு போவான், விவசாயம் பண்ணுவான், இல்லை கூலி வேலை பார்த்துட்டு வந்துடுவான். இது ஒரு செட்டப்பு. இவங்க வந்து ரிசர்ச்சர்ஸு இது பண்ணுறதுக்கு அவனுக்கு பல சிந்தனைகள் பல வேலைகள் இருக்கும்போது அவன் ப்ரொடக்டிவிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவனுக்கு வேறு முக்கியமான வேலைகள் இருக்கு இருக்குது. அதுவும் தன்னை மட்டும் இல்லாமல் தேசத்தை பெரிய லட்சியத்துக்காக அவங்க மாதிரி ஆள் கட்டி காப்பாற்றினா இந்த தேசம் ஊரெலாம் இருக்குது. அவனும் இதே மாதிரி வாழ்ந்துருந்தான் அப்படின்னா தேசம் நாசம்தான், பாகிஸ்தான் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ இருக்கும். இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இருக்கிறது தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக உருவாயிருக்கும். டாட்டா அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை நாம் முதலாளியாக பார்க்க வேண்டுமா, ஒரு தேச பற்றாளராக பார்க்க வேண்டுமா? பல பொதுத்துறை நிறுவனங்களின் முன்னோடியாக, பொதுத்துறை நிறுவனத்தை அவர் உருவாக்க முடியாது, அவர் அரசாங்கம் கிடையாது, அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர், பொதுத்துறை அமைப்புக்கும் அந்த அரசுக்கும் உதவியராக பார்க்க முடியுமா? இப்போ உள்ள அதானி அம்பானியை ஒப்பிட முடியுமா? தேசத்தின் சொத்துக்களை அபகரிப்பவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தேசத்தை கட்டமைப்பதற்காக தங்கள் அறிவையும் தங்களுடைய பொருளையும். அவர்கள் வந்து என்னென்னா, பணம் மட்டுமே அவர்களோட குறிக்கோள் கிடையாது, சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோள் கிடையாது. அதனால தான் மக்கள் மனதில் இடம் பிடிச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சில தொழிலதிபர்கள் செத்தானா தூத்து செத்துட்டானாவன் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன் டாட்டா இவ்வளோ மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, டாட்டா ஃபேமிலியில் ரத்தன் டாட்டா வந்து அவங்க ஃபேமிலியிலே ஜம்ஷெட்ஜி டாட்டா வந்து மிகப்பெரிய ஆள், அவர் தான் ஃபஸ்ட்டு தொழிலதிபர், அதுக்கடுத்து இவர் தான் லாஸ்ட்டு வாரிசு வகையில். அதுவும் தத்தெடுத்தப்பட்ட மகனுக்கு பிறந்தவர் தான் இவர். இவர் இவரோட செயல்பாடும் சரி, ஜம்ஷெட்ஜியை பொறுத்தாலும் சரி, நடுவில் இருக்கிற ஜேஆர்டி டாட்டாவும் சரி, இந்த மூணு பேருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள். மக்களுக்காக அதாவது தியாகம் செய்யணும், மக்களுக்காக வாழணும், இந்த தேசத்தை முன்னேற்றணும்னு அவங்களோட இதாக இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியாய தர்மத்தோடு வாழ்ந்துருக்காங்க. எது தேவையோ அந்த நமக்கு வேலை பார்க்குறான், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இவனும் நல்லா இருக்கணும், பாவம் பிள்ளை குட்டியோட இருக்கான் அப்படின்னு சொல்லி கொரோனா டயத்தில் கூட எல்லாருக்கும் வாரி வாங்க. இவர்கள் போல இருந்தாங்கன்னா யூனியனே தேவையில்லை. இவரை மாதிரி முதலாளி இருக்கணும், இருந்தால் யூனியன் தேவையில்லை. இல்லை யூனியன் ஒழுங்காக இருந்தால் இந்த மாதிரி முதலாளிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தீய சக்தி முதலாளிகள் இருக்கான்ல, தொழிலாளிகளை குடும்பப்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாரித்து ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு மண்ணோட மண்ணாக போகிறவன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த யூனியன்கள் தேவை. ஏன்னா அவனை அடித்து நகர்த்தி வச்சா தான் அவன் ஓரளவுக்கு ஆடாமல் இருப்பான். இவர் போல முதலாளிகளுக்கு யூனியன் தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு நிலை. டாட்டா போன்றவர்களின் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானவர்கள் தான் இந்த அதானி அம்பானி போன்றவர்களுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கதை போல் உங்களுக்கே ஒரு பாணியில் சொன்னீங்க.